ஹாய் காயஸ் ஆலிநாள் சேனல் சாம்பியன்லையும் நம்ம இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒவ்வொரு ப்ரொஃபஷ்னலுக்கும் ஒவ்வொரு யூனிஃபார்ம் ட்ரெஸ் கோட் வந்து இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ் வந்து ஒயிட் கலர் கோட்டு அதுக்கப்புறம் லாயர்ஸ் வந்து பிளாக் கலர் அதுக்கப்புறம் போலீஸ் வந்து ப்ரவுன் கலர் அது காக்கி சட்டை யூனிஃபார்ம் அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் அவங்க வந்து ஹெட்டில் வந்து ஹெல்மெட் போடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபஷ்னலுக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்குது அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவில் டூ ப்ரொஃபஷ்னல் பற்றி தான் நம்ம பார்க்க டூ ப்ரொஃபஷ்னல் யூனிஃபார்ம் கோட் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து டாக்டர்ஸ் வந்து ஒயிட் கலர் வந்து போடுறாங்க எப்படி நம்ம வந்து யோசிச்சுருக்கே மாட்டோம் ஏன் டாக்டர்ஸ் லாயர்ஸ் எல்லாம் இந்த கலரில் தான் நம்ம போடுறாங்க அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சிருக்கே மாட்டோம் அதை பற்றி தான் நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து டாக்டர்ஸோட கோட் வந்து எதை ரெப்ரஸன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த் அண்ட் ஹைஜின் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெப்ரஸன்ட் பண்ணுது டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணும்போது அதாவது சர்ஜரி பண்ணும்போதோ இல்லை ப்ளட்டு வந்து அவங்க மேலே பட்டுருச்சோ இல்லை டர்ட்டி டர்ட்டி ஆகிடுச்சோ பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் கோட்டு வந்து அதை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது அதுலேருந்து வந்து அவங்க வந்து காப்பாற்றிக்க முடியும் அது அவங்க வந்து அதுக்கப்புறம் மெடிசன்லேயோ இல்லை கெமிக்கல் லேப்ஸ்லேயோ ஒர்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து இன்ஃபெக்ஷன் ஆகாது இருக்கிறதுக்காகவும் அந்த ஒயிட் கலர் கோட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த இன்ஃபெக்ஷன் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது இருக்கிறதுக்கும் அந்த ஒயிட் கலர் கோட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதை வந்து கம்யூனிகேட் பண்ணுது அதாவது பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் இல்லை டிஸ்டன்ஸு வந்து ஒரு பேரியர் மாதிரி அது வந்து மெயின்டைன் பண்ணுற மெயின்டைன் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு டாக்டர் வந்து க்ளீனாகவும் அது ஸ்டெர்ல் என்வாயன்மெண்ட்டோட எல்லா நேரத்துலையும் அது வந்து டாக்டர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் லாயர்ஸ் லாயர்ஸ் வந்து கனடாவில் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் இது கோட்டு தான் பிளாக் கோட்டு தான் யூஸ் பண்ணுறாங்களாம் ஆனால் நம்ம இந்தியன் இந்தியாவில் இந்தியாவில் பிளாக் கலர் தான் இ இந்த பிளாக் கலர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதை ரெப்ரசன்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இஸ் த கலர் ஆஃப் பவர் அண்ட் அதாரிட்டி பவர்னால் சக்தி அதாரிட்டின்னா அதிகாரத்தை குறிக்குது அது மட்டும் இல்லாமல் டிக்னிட்டி கண்ணியம் ஹானர் மரியாதை விஸ்டம் அறிவு ஜஸ்டிஸ் நீதி இது எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுது இந்த பிளாக் கலர் கோட் அது அதனால தான் இந்த லாயர்ஸ் வந்து இந்த பிளாக் கலர் கோர்ட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த பிளாக் கலர் கோட் வந்து எப்போ வந்து நடைமுறைகள் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டுலேருந்து பிரிட்டிஷ் காலத்திலே இது வந்து அப்போந்தான் இது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும்